வணக்கம். 3 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். போக்குவரத்து கழக ஊழியர்களின் ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு என அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு. சிஐடியு மற்றும் ஏஐடியுசி தொழிற்சங்கத்தினர் வெளிநடப்பு. தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் யோகா, ஆயுர்வேதா, சித்தா உள்ளிட்ட 9 கட்டாய பாடங்கள் அறிமுகம். இரு பாடங்களை இறுதியாண்டு மாணவர்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்றும் விளக்கம். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. 18 மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. அதிமுகவில் நடக்கும் அதிகார போட்டியை திசை திருப்ப நீங்களும் இதே மாதிரியே ஃபிஷ் ரீட்டைல் ஷாப் ஓபன் பண்ணணுமா? உங்களுக்கு தெரியுமா, இவங்க மாசத்துக்கு 60 லட்சம் வரைக்கும் மீன் விற்கிறாங்க. நீங்களும் பண்ணணுமா? இன்னும் ஏன் காத்திருக்கீங்க? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. திமுக அரசு மீது விமர்சனம். இபிஎஸ் ஓபிஎஸ் மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை ஆட்சியரின் செல்போன் எண்ணை ஹேக் செய்து மோசடி. பணம் கேட்டு வரும் வாட்ஸ்அப் செய்தியை நம்ப வேண்டாம் என ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் வேண்டுகோள். கனியாமூர் பள்ளி மாணவி மரண வழக்கில் தாளாளர் உள்ளிட்டோரை கைது செய்தது ஏன்? காரணத்தை தெரிவிக்க தவறினால் விசாரணை அதிகாரிகள் ஆஜராக உத்தரவிட நேரிடும் என உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. அருப்புக்கோட்டையில் காரில் பெண்ணை கடத்திச் சென்று கூட்டு பாலியல் தொல்லை. முன்னாள் ராணுவ வீரர் உட்பட 5 பேரை கைது செய்தது காவல்துறை. கள்ளக்குறிச்சி வீரசோழபுரம் கோவிலில் திருடப்பட்ட பழமையான சிலைகள் அமெரிக்காவில் கண்டுபிடிப்பு. மீட்பதற்கு தமிழக சிலை தடுப்பு பிரிவு நடவடிக்கை. நாளை தொடங்கவிருந்த பொறியியல் பொதுப்பிரிவு கலந்தாய்வு ஒத்திவைப்பு. நீட் தேர்வு முடிவுகள் வெளியாகாததை அடுத்து ஒத்திவைப்பு என அமைச்சர் பொன்முடி தகவல். மதுரையில் சேதமடைந்த அரசு நகர பேருந்துகள் சீர் செய்யப்பட்டன. நியூஸ் 18 செய்தி எதிரொலியாக நடவடிக்கை. மருத்துவ மாணவர்கள் தற்கொலையை தடுக்க குழு அமைக்க வேண்டும். அனைத்து மருத்துவக் கல்லூரிகளுக்கும் மருத்துவக் கல்வி இயக்குநரகம் உத்தரவு. பீகார் சபாநாயகருக்கு எதிராக சட்டப்பேரவையில் நம்பிக்கையில்லா தீர்மானம். ராஜினாமா செய்வதாக அறிவித்தார் சபாநாயகர் விஜய்குமார் சின்ஹா.